அனைவருக்கும் அதியமான் வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், குரூப் ஃபோருக்கான 180 டேஸ் ஸ்டடி பிளானில் டார்கெட் நம்பர் த்ரீக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, நேற்று நைட்டு லைவில் டார்கெட் நம்பர் டூக்கான லைவ் டெஸ்ட் எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதே போல் டார்கெட் நம்பர் டூவில் ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்தோம் இல்லையா, சிந்து சமவெளி குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள், இதற்கான டெஸ்ட் வந்து டெஸ்ட் பேட்ச் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எழுதுவீங்க. சரிங்களா, இப்போ அடுத்த டார்கெட்டுக்கான பிடிஎஃப் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இந்த டார்கெட் நம்பர் த்ரீ இருக்கு இல்லையா, பொது தமிழ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க, அதற்கான லைவ் டெஸ்ட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ டார்கெட் நம்பர் த்ரீ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம். நிறைய பேர் புதிய புத்தகமாக பழைய புத்தகமும் இன்னுமே கேட்குறீங்க, அதனால் புதிய புத்தகம் 6ஆம் வகுப்பு பொது தமிழில் புதிய புத்தகம். சரிங்களா, ஸோ டேர்ம் டூ நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, டேர்ம் டூ தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. டேர்ம் டூவில் என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். முதல் பருவம் ஆல்ரெடி முடிச்சிட்டிங்க, 2ஆம் பருவம் தான் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க. சரிங்களா, 2ஆம் பருவத்தில் கண்ணெனத்தகம், பாடறிந்து ஒழுகுதல், கூடி தொழில் செய் இந்த இயல்லாம் இருக்கும். சரிங்களா, மூதுரை, துன்பம் வெல்லும் கல்வி, கல்வி கண் திறந்தவர், நூலகம் நோக்கி, இன எழுத்துக்கள், ஆசாரக்கோவை, கண்மணியே கண்ணுரங்கு, தமிழர் பெருவிழா, மனம் கவரும் மாமல்லபுரம், மயங்குழிகள், திருக்குறள். அடுத்த இயல் பார்த்தீங்கன்னா, அதாவது கூடி தொழில் செய் அப்படின்ற இயலில் பார்த்தீங்கன்னா, நானிலம் படைத்தவன், கடலோடு விளையாடு, வளரும் வாணிகம், உழைப்பே மூலதனம், சுற்றெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். நிறைய பேர் இலக்கணம் படிக்கணும்னு சொன்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக இலக்கணம் கண்டிப்பாக படிக்கணும். சரியா, ஸோ இந்த மூன்று இயல்கள் இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தான் அடுத்த டார்கெட், அதாவது டார்கெட் த்ரீ சொன்னோம் இல்லையா, இந்த டார்கெட் த்ரீக்கான லெசன்ஸ். இதற்கான பிடிஎஃப் இந்த வீடியோக்கில் நான் தனியாக கொடுத்துருக்கேன், அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டார்கெட் 1, 2 அதே லிங்க்கில் உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும். டெலகிராமில் இதுவரையும் ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பராக 180 டேஸை ஃபாலோ பண்ணுறாங்க, கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா, தொடர்ந்து படித்தோம் என்ன போதும், நம்ம எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி, எக்ஸாம் பற்றின தகவல் வரத்துக்கு முன்னாடி படித்து வச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. சரிங்களா, ஸோ லைவ் டெஸ்ட்டுக்கான டைமிங் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. டார்கெட் நம்பர் த்ரீ பொது தமிழ், இந்த லெசன் சொன்னோம் இல்லையா, 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம், 2ஆம் பருவம் அப்படின்ட்டு. இதற்கான லைவ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு. சரிங்களா, டிசம்பர் 2 நைட்டு 9 மணி, அதாவது வரக்கூடிய புதன்கிழமை நைட்டு 9 மணிக்கு லைவ் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இதை டெஸ்ட் பேட்ச் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் டெஸ்ட்டாக என்னைக்கு எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை காலைல உங்களுக்கு டெஸ்ட்டும் ரிலீஸ் ஆகிடும். சரிங்களா, அதே போல் ஒரு சில நண்பர்கள் டெஸ்ட் பேட்ச் பற்றி கேட்டிருந்தீங்க, குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் இப்போ ஜாயின் பண்ணலாமான்ட்டு. இப்போ ஜாயின் பண்ணும், அதாவது இனிமே வந்து இந்த 180 டேஸ் பிளானை உங்களுக்கு நியூ பிளானாக வேணும் அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு சிலர் கேட்டுட்டு இருக்கீங்க கால் பண்ணி, உங்களுக்கு வேணும் நான் தனி பிளான் அப்டேட் பண்ணி, அதாவது இன்றைக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க ஓல்டு பேட்ச்சில் ஆட் பண்ணி தரோம். நாலுலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒருவேளை 10ஆம் தேதிக்கு மேலே ஒரு பேட்ச் அப்டேட் பண்ணி நியூ பிளான் கொடுத்து அப்டேட் பண்ணி தரோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். சரிங்களா, ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு நியூ பேட்ச் அப்டேட் பண்ணுறதை இன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே போல் லைவை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் லிங்க் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் எப்போவுமே ஷேர் ஆகும், ஷேர் பண்ணி படிங்க. சரியா, தேங்க்யூ. நன்றியுடன் அதியமான் குழுவும் கட்டளைத்தவும் ஆற்றல் வரும். நன்றி, வணக்கம்.